தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற காலகட்டத்தில் வர்ற ஒரு பட்ஜெட், எப்படி இதை சொல்வீங்க? எனக்கு இந்த பட்ஜெட்டில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றையும் தேடி தேடி ஒரு உணர்வு ரீதியாக, ஒரு ஏழை குழந்தை, ஒரு ஏழை குடும்பம், ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற மனிதன், வேலை தேடுகிற இளைஞன் என்று ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி அவர்களுடைய உணர்விலிருந்து உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று நான் பார்க்கிறேன். ஒரு குடும்பம் ஏழ்மையிலிருந்து அதை மீட்பதற்காக அரசின் அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அதை செய்வது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வீடற்றவராக இருப்பார், அப்போ அவருக்கு இடம் கொடுக்கிற திட்டம், அல்லது கூரை வீட்டில் இருந்தால் அவருக்கு காங்கிரீட் வீட்டாக கொடுக்குற திட்டம், குழந்தைகள் படிப்பதற்கான திட்டம், மகளிர் உரிமை தொகை, அதோடு சேர்ந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கான ஏற்பாடு. அவங்க படிச்சுட்டு வந்த சாதாரண குடும்பத்தில் இருந்தால் அவங்க உட்கார்ந்து வேலை செய்ய போகிறவங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி பார்க் அல்லது ஸ்டார்ட் அப்னா அதுக்கான ஏற்பாடு என்கிற முறையில் நான் இதை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, இது இப்படியே டிரான்ஸ்லேட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவை விதைக்கிற ஒரு அம்சமாகத்தான் என்னால் இதை பார்க்க முடிந்தது. ஒன்றிய அரசாங்கம் ஒரு பக்கம் நிதிப்பகிர்வில் ஒரு மாநிலங்களை வஞ்சிக்கிறது, ரெண்டாவது தென் மாநிலங்கள் மீது ஒரு ஓர வஞ்சனை காட்டுகிறது, மூன்றாவது 2022 முடிஞ்சு போன ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அது போயிடுச்சு, மூணாவது ஒரு ரெண்டு பேரிடர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற நிலையிலும் கூட நீங்கள் வந்து என்ன போன பட்ஜெட் போடும்போது வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கணுன்ற தேவை அவங்க நிதியமைச்சர் முதலமைச்சர் வந்து யோசிச்சே இருக்க மாட்டாங்க. தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் மாட்டாங்க. நீங்கள் 6000 ரூபாய் சில குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் என்பது தூத்துக்குடிக்கும் நெல்லைக்கும் மட்டுமல்லாமல் தென்காசிக்கு, கன்னியாகுமரிக்கு, நீங்கள் அதே போல் விருதுநகருடைய சில பகுதிகளுக்கு என்றெல்லாம் கொடுக்கப்பட்டது. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னீங்க ஆஸ்பிரேஷனல் சொசைட்டின்னு மட்டும் சொன்னீங்க, நான் அப்படி கூட பார்க்கல. அதை தாண்டி ஒரு சாதாரண மனிதனுடைய அவனுடைய பண்பாட்டு உணர்வுகளையும் சரி, அவனுடைய வாழ்க்கை தேவைகளையும் சரி, அதை பூர்த்தி செய்வதற்கான தன்னுடைய விருப்பத்தை தமிழக அரசு பளிச்சென்று சொல்லியிருக்கு. திறன்மிகு வகுப்பறைகள் குறித்த கரிசனம், ஐடி பார்க்கு, அப்புறம் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான விஷயம், ரொம்ப நுணுக்கமாக காலநிலை மாற்றம் குறித்து என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், அடையாறு என்ன அப்படின்னு. உங்களுக்கு மழை வந்தால் நீங்கள் வேலை சேரி, உங்களுக்கு மூழ்கி போச்சுன்னா உங்களுக்கு என்ன கவலை வரும்? அடையாறு, கூவம், பக்கிங்காம் கானல், கொசஸ்தலையாறு எல்லாத்தையும் பற்றி பேசுவீங்க. ஆனால் பட்ஜெட்டில் அதில் யாராவது ஒருத்தர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அப்போது உங்களுக்கு வந்து இது என்ன ரொம்ப களமாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வரும். நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 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 ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், வளர்ந்து வருகிற இளைஞர்கள், பருவநிலை குறித்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது அதை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு, இது வந்து ஒரு ஹைலி ஆஸ்பிரேஷனல் பட்ஜெட் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் சொன்ன விமர்சனங்களை நான் சொன்ன விமர்சனங்கள் இருக்கு, நான் சொல்வேன்னா, அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கணும், சரண்டர் விருப்பு கொடுத்துருக்கணும், ஆசிரியர்களுக்கு அதை செஞ்சுருக்கணும், போக்குவரத்து ஊழியர்களுக்கு அந்த டிஏ அரியஸோ கொடுத்துருக்கணும், இது எல்லாம் என்னுடைய விமர்சனம். ஆனால் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. 68 மாதம் சார், போக்குவரத்து ஊழியர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு 68 மாதம் டிஏ கொடுக்கல. சரண்டர் விடுப்பை ரத்து செஞ்சது நீங்கள். நான் இப்போவும் இந்த அரசாங்கத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதை பேசுவதற்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பேர் என்ன தெரியுமா? ஏன்னா நீங்கள் நினச்சா 1.75 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணுவீங்க ஒரே நேரத்தில். இந்தியா முழுவதும் பழைய பென்ஷன் 2004 ரத்து செய்யப்பட்டது, 2003 ஒரு வருஷம் முன்தேதியிட்டு பண்ணது நீங்க. நீங்க உங்களுக்கு பேசுறது என்ன ரைட் இருக்குன்னு சார், நான் கூட்டணிக்காகலாம் பேசலை சார், நான் ஒர்க்கிங் கிளாஸுக்காக தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எதிர்கட்சின்னா ஒன்று, ஆளுங்கட்சின்னா ஒன்றுன்னு பேசுகிறீங்க. உண்மையில் கடனை பற்றியெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அவர் முதலமைச்சராக இருந்து வெளியே போகும்போது 5 லட்சம் கோடி கடனா, இப்போ 8 லட்சம் கோடி கடனாக இருக்கா? ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு தெரியுமா? 205 லட்சம் கோடி. இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாங்கள் நெருக்கமாக இருந்தோம் அதனால் ஃபண்டெல்லாம் வரும்னு சொன்னபோது இருந்த நிலையை விட இவ்வளவு புதிய திட்டங்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் சமாளித்து கொண்டு இருக்கிறது. அதையும் மீறி ஏற்கனவே இந்த பகுதியினருக்கெல்லாம் கட்டாயமாக இந்த பட்ஜெட் முடிகிறதுக்குள்ளே அரசாங்கம் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு
இதிலெல்லாம் தீர்வு காண்பார் தீர்வு காண வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே இந்த பட்ஜெட் உண்மையில் தமிழகத்தினுடைய முகத்தோற்றத்தை அதன் கீழ்மட்டத்திலிருந்து மாற்றுவதற்கான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்று நான் கருதுகிறேன்.